குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பிரெட் சீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். சின்னதாக ஒரு ஆனியன் எடுத்து வச்சுங்க. நான் எல்லாமே வந்து சாப்பாக பயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பெரிய ஆனியன் ஒன்று, கேப்சிகம் ஒன்று, சில்லி ஒரு ரெண்டு சில்லி எடுத்துருக்கேன், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, தக்காளி ரெண்டு தக்காளி, ஒரு மூணு கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈவனாக இருக்கணும் எல்லா பீஸுமே கட் பண்ணி வச்சுருக்கிறது. வெஜிடபிள்ஸ் நான் மூணு வெஜிடபிள்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கார்ன் இல்லைன்னா பட்டாணி, இதுக்கப்புறம் இருக்கிற இங்கிலீஷ் எந்த அதாவது காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ப்ரொக்கலின், என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக வேகும், ரெண்டாவது ப்ரெட்டுக்கு நல்லாயிருக்கும் அது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் குட்டி குட்டி பீஸாக இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் சீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சால்ட்டு, சில்லி பவுடர், இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இப்போ எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், ஆயில், பட்டர் எது வேணாலும் விட்டுக்கலாம், அப்புறம் நெய் எது வேணாலும் விட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு ஸ்பூன் இப்போ ஆயில் விட்டுருக்கேன் நான். சிம்மில் வச்சுக்கோங்க கேஸை. சில்லி போட்டுக்கலாம். ஆனியன், சில்லி நல்லா குக் ஆனால் தான் உரைப்பு எடுக்கும். ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ரெண்டு சீஸ் குக்கு அதாவது கியூப் எடுத்து வச்சுக்கோங்க, சீஸ் கியூப்பு. உங்களுக்கு ப்ரெட்டோட குவான்டிட்டி எவ்வளவோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சீஸ் எடுத்துக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். இது கூடவே கேரட்டையும் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ அதை லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டுக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு வந்து சால்ட் எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவு சால்ட் எடுத்து போட்டாச்சு. ஸோ நல்லா குக் பண்ணிக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் நல்லா வேகணும் ஓரளவுக்கு, ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை, ஆயிலே தான் வேகணும். இந்த மசாலா வந்து பிரெட் சீஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து காய்கறி சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து காய்கறி எடுத்துக்கிறோமோ அவ்வளோ ஹெல்தி. ஸோ நான்வெஜ்ஜில் இல்லாதது வெஜிடேரியனில் அவ்வளோ இருக்குது. ஸோ விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஹெல்தி ஃபுட்டு. வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே. அதுக்கு தான் வந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்காக தான் ஸோ குட்டி குட்டியாக நான் உங்களை வந்து கட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம வேக வைக்கிறதும் கிடையாது, தண்ணியில் அதாவது பாயில் பண்ண போகிறது கிடையாது, ஆயிலே நல்லா குக் பண்ணிடுவோம். நம்ம ஈவனாக காய்கறி எல்லாமே கட் பண்ணோன்னா
சீக்கிரம் குக் ஆகும், நல்லாவும் இருக்கும். ஓகே, இப்போ ஆனியன்ஸ் இதில் சேர்த்தாச்சு, கேப்சிகம் சேர்த்துடலாம். காய்கறி எல்லாமே முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். கேரட் பீன்ஸுக்கு ஓரளவுக்கு தான் நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம், கேப்சிகமுக்கு சேர்க்கல. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகட்டும், ஃபைனலாக கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் பாயில் பண்ணி பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது கார்ன் வந்து நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம், இல்லை அவ்வளோவா பிடிக்காது, என்னென்ன காய் பிடிக்குமோ அதை மட்டும் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி சேர்த்துக்குங்க. ஓகே, இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன், ஸோ நான் அதுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே, ஸோ அதனால தான் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஒரு 2 ஸ்பூன், அதேமாதிரி நெய் இருந்துச்சுன்னா நெய் 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஆயில் மட்டும் தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும், ஸோ நெய் வந்து உங்களுக்கு மிக்சிங்காக இருக்கிறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, சீஸ் வந்து ஃபைனலாக ப்ரெட்டுக்கு சேர்த்துக்குங்க. டொமேட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், வெஜ் மசாலா மிக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப போட போகிறது சேம் அதே இது, 1/4 டீஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். வெஜ் மசாலா பவுடர் எதுக்காக ஆட் பண்ணேன்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கோம், அது போகாமல் இல்லாமல் நம்ம சில்லி வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கூட வேணாம் விட்டுருங்க. ஸோ இப்போது தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு, ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். இது வந்து தக்காளி இப்போ பச்சை வாழை இருக்கிறதுனால ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க, ஈவனாக எல்லாமே வெந்துடும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். தோசை தவா எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே ப்ரெட்டு சீஸு ரெண்டையுமே ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலாவை அது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே வச்சிட்டா ப்ரெட் மசாலா சீஸ் ரெடி ஆகிடுச்சு. சென்டரில் மசாலா ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.